بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமைக்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இன்னும் சில தினங்களிலே சஃபருடைய மாதத்திலே நாம் நுழைய இருக்கின்றோம். இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டின் மாதங்களில் ஒரு மாதம் தான் சஃபருடைய மாதம். முஹர்ரமுக்கு பிறகு வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. ஏனைய மாதங்களைப் போன்றே இந்த மாதங்களிலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் நல்ல விஷயங்களும் இன்னும் தீயவைகளும் நடக்கக்கூடியதாக அரங்கேறக்கூடியதாக இருக்கின்றது என்பதை ஒரு மூமின் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஏனென்றால் சஃபருடைய மாதம் என்றாலே ஒரு காலத்திலே ஒரு கற்பனை இருந்து வந்தது. இன்னும் சில இடங்களிலே சில பேரிடத்திலே இப்படிப்பட்ட ஒரு கற்பனை இருக்கின்றது. சஃபருடைய மாதத்திலே திருமணங்கள் நடத்துவது என்பது அது சிறந்ததல்ல, நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் நடத்துவது என்பது அது சிறந்ததல்ல என்ற ஒரு நினைப்பு என்ற ஒரு கற்பனை இருந்து கொண்டு என்ற ஒரு சிந்தனை இருந்து கொண்டு இருக்கின்றது. இது இஸ்லாத்திலே நாம் பார்க்கும் பொழுது மார்க்கத்தின் அடிப்படையிலே நாம் உற்று நோக்கும் பொழுது இது சரியான சிந்தனையா என்று கேட்டால் இது சரியான சிந்தனை கிடையாது. மாறாக அல்லாஹ்விடத்திலே எல்லா நாட்களும் எல்லா மாதங்களும் ஒரே மாதிரியாக இருக்கின்றது. எப்படி மற்ற மாதங்களிலே நல்ல விஷயங்களும் தீயவைகளும் அவனுடைய நாட்டப்படியே நடக்கின்றதோ அதே போன்று தான் இந்த மாதத்திலும் அவனுடைய நாட்டப்படி அவனுடைய நாட்டப்படி விதிப்படி நல்லவைகளும் நடக்கின்றது, நல்ல அம்சங்களும் நடக்கின்றது, தீயவைகளும் நடக்கின்றது என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஆக இந்த சிந்தனை இப்படிப்பட்ட கற்பனை இப்படிப்பட்ட தாட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்றால் நம்முடைய மார்க்கத்திலே இதற்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லாத விஷயமாக இருக்கின்றது. இன்னும் குறிப்பாக சஃபருடைய இறுதி புதன்கிழமையிலே ஒடுக்கத்து புதன் என்று சொல்லி அந்த நாளிலே சில விஷயங்கள் மார்க்கத்திலே இல்லாத சில விஷயங்கள் நடக்கக்கூடியதை நாம் பார்த்து வருகின்றோம். இதற்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. சஃபருடைய மாதம் இது பீடை மாதம் என்பது இது தவறான ஒரு வாதமாக இருக்கின்றது. அல்லாஹ்விடத்திலே எல்லா மாதங்களும் நல்ல மாதங்களாக இருக்கின்றது, எல்லா நேரமும் நல்ல நேரமாக இருக்கின்றது. நம்முடைய மார்க்கத்திலே நல்ல நேரம் கெட்ட நேரம் இப்படிப்பட்ட விஷயங்கள் கிடையாது என்பதை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே எல்லாமே நல்ல நேரங்களாகவும் எல்லா நாட்களும் நல்ல நாட்களாகவும் எல்லா மாதங்களும் நல்ல மாதங்களாகவும் இருக்கின்றது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறார்கள், அறியாமை காலத்திலும் சஃபருடைய மாதத்தை பீடை மாதமாக கருதி அவர்கள் அதை பீடையாக கருதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சிந்தனையை இந்த கொள்கையை தகர்த்தெறிகிறார்கள், இதை உடைத்தெறிகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா அதுவா, தொற்றுநோய் என்பது கிடையாது, வலா தியரத, பறவையினால் சகுனம் பார்ப்பது கிடையாது, வல ஹாம்மத, ஆந்தையினால் சகுனம் பார்ப்பது என்பது கிடையாது, வல சஃபர, சஃபருடைய மாதம் பீடை என்றதெல்லாம் கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த ஹதீஸ் நமக்கு என்ன எதை விளக்குகின்றது என்றால் சஃபருடைய மாதம் அது பீடை மாதம் கிடையாது, இது ஏனைய மாதங்களைப் போன்று அல்லாஹ்வுடைய ஒரு மாதமாக இருக்கின்றது என்பதை நாம் நம்முடைய நினைவில் வைத்து இந்த மாதத்திலே மற்ற மாதத்திலே அமல் செய்வதைப் போன்று இந்த மாதத்திலும் நாம் நல்ல அமல்களை செய்ய வேண்டும். நம்முடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய பிதத்துகள் மார்க்கத்திலே இல்லாத விஷயங்களை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக என்று சொல்லிக்கொண்டு நான் முடித்துக் கொள்கின்றேன். வாஹுர் தாபா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.